எசாயா ஆகமம் அதிகாரம் 32. இதோ ஓர் அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார், தலைவர்களும் நீதியோடு ஆட்சி செய்வர். ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் கொன்றின் நிழல் போலும் இருப்பர். அப்பொழுது பார்வையுடையவரின் கண்கள் மறைக்கப்பட்டிரா, கேள்வியுடையவரின் செவிகள் அடைக்கப்பட்டிரா. பதறும் நெஞ்சங்கள் அறிவை உணர்ந்து கொள்ளும், திக்குவாயரின் வாய் தயக்கமின்றி தெளிவுடன் பேசும். மூடர் இனி சான்றோர் என அழைக்கப்படார், கயவர் இனி பெரியோர் என கருதப்படார். ஏனெனில் மூடர் மடமையாய் பேசுகின்றனர், அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும், அவர்களின் சிந்தை இறை பற்றின்றி தீச்செயல் செய்வதையே நாடும். அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர், பசித்தோரின் பசி போக்க மாட்டார், தாகமுற்றோர்க்கு நீர் தர மறுப்பார். கயவரின் நயவஞ்சகச் செயல்கள் தீமையானவை, வறியோர் வழக்கில் நீதி இருப்பினும் வஞ்சக வார்த்தைகளால் ஏழைகளை அழிக்கும் தீங்கானவற்றை அவர்கள் திட்டமிடுகின்றனர். சான்றோர் உயர்வானவற்றை சிந்திக்கின்றனர், அவர்கள் சான்றாண்மையில் நிலைத்து நிற்பர். பகட்டாக வாழும் பெண்களே, எழுந்து என் குரலுக்கு செவி கொடுங்கள். கவலையற்ற புதல்வியரே, என் வார்த்தையை கேளுங்கள். கவலையற்ற பெண்களே, ஓராண்டும் சில நாள்களும் சென்ற பின் நீங்கள் நடுநடுங்குவீர்கள். ஏனெனில் திராட்சை அறுவடை அற்று போகும், கனி கொய்யும் காலம் இனி வராது. பகட்டாக வாழும் மங்கையரே, அஞ்சி நடுங்குங்கள். கவலையற்ற மகளிரே, நடுநடுங்குங்கள். உடைகளை உரிந்து களைந்து இடையில் சாக்கு உடையை கட்டிக்கொள்ளுங்கள். செழுமையான வயல்களை குறித்தும் வளமான திராட்சை தோட்டத்தை முன்னிட்டும் மாரடித்து ஓலமிட்டு அழுங்கள். முட்களும் முட்புதர்களும் ஓங்கி வளர்ந்துள்ள என் மக்களின் நிலத்திற்காகவும், களிப்புமிகு நகரில் உள்ள மகிழ்ச்சி நிறை இல்லங்கள் அனைத்திற்காகவும் அழுங்கள். அரண்மனை பாழடையும் ஆறுவிடப்படும், ஆரவாரமிக்க நகர் வெறுமையாகும், குன்றும் காவல் மாடமும் என்றுமுள்ள குகைகளாகும். அங்கு காட்டு கழுதைகள் களிப்படையும், மந்தைகள் மேயும். மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும், பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும், செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். நீதி பாலை நிலத்தில் குடிகொண்டிருக்கும், நேர்மை வளமான வயல்களில் வாழும். நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு, நீதியால் விளைவன என்றுமுள்ள அமைதியும் நம்பிக்கையும். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர். ஆனால் காடு அழிய கல்மழை பொழியும், நகரம் தாழ்நிலை அடைவது உறுதி. நீர்வளமிக்க இடங்களில் எல்லாம் பயிர் செய்து தாராளமாக மேயுமாறு மாட்டையும் கழுதையையும் அவிழ்த்துவிடும் நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள். எசாயா ஆகமம் அதிகாரம் 33. அழித்தொழிப்பவனே, உனக்கு ஐயோ கேடு! நீ இன்னும் அழித்தொழிக்கப்படவில்லையே. நம்பிக்கை துரோகியே, உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையா? நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய். நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கு துரோகம் செய்வார்கள். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும், துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக. ஆரவார பேரொலி கேட்க மக்களினங்கள் பின்வாங்கி ஓடுகின்றன. நீர் கிளர்ந்தெழும்போது வேற்றினத்தார் சிதறுண்டு போகின்றனர். பச்சை புழுக்கள் சேர்ப்பது போல் கொள்ளை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன.
வெட்டுக்கிளிகள் பாய்வது போல் அவற்றின் மேல் மனிதர் பாய்கின்றனர். ஆண்டவர் மாட்சிக்கு உரியவர், ஏனெனில் அவர் உன்னதத்தில் உரைகின்றார். சீயோனை அவர் நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புகின்றார். உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாயிருப்பார். அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார். ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம். இதோ வலிமை மிக்க அவர்களுடைய வீரர்கள் வீதியில் நின்று கதறி அழுகின்றனர். சமாதானத்தின் தூதர் மனங்கசந்து அழுகின்றனர். நெடுஞ்சாலைகளில் ஆள் நடமாட்டம் இல்லை, வழிப்பயணிகள் கடந்து செல்வதும் இல்லை. உடன்படிக்கை முறிக்கப்படுகின்றது, ஒப்பந்தம் மீறப்படுகின்றது. மனிதருக்கு மரியாதையே கிடையாது. நாடு புலம்பி அழுது சோர்ந்து போகின்றது. லெபனோன் வெட்கி நாணி தளர்ச்சி அடைகின்றது. சாரோன் பாலை நிலம் போலாகின்றது. பாசானும் கர்மேலும் இலையுதிர்கின்றன. ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுது நான் எழுந்தருள்வேன், இப்பொழுது என்னை உயர்த்திக் கொள்வேன், இப்பொழுது என்னை மாட்சிமைப்படுத்துவேன். நீங்கள் பதரை கருத்தாங்கி வைக்கோலை பெற்றெடுத்தீர்கள். உங்கள் உயிர் மூச்சு நெருப்பாகி உங்களையே எரித்துவிடும். சுண்ணாம்பு நீற்றப்படுவதைப் போல் மக்களினங்கள் பொசுக்கப்படுவார்கள். முட்கள் போல் வெட்டுண்டு நெருப்புக்கு இரையாவார்கள். தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள். அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர். இறைப்பற்றில்லாரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எறியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர். கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர். இரத்தப்பழி செய்திகளை செவிகொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்கொண்டு காணாதவர். அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. அரசரை உங்கள் கண்கள் அழகுமிக்கவராக காணும். பரந்து விரிந்த நாட்டை நீங்கள் காண்பீர்கள். திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும், குடிக்கணக்கு செய்தவன் எங்கே? திரைப்பொருளை நிறுத்து பார்த்தவன் எங்கே? கோபுரங்களை எண்ணிக்கையிட்டவன் எங்கே? உங்களுக்கு விளங்காத குளறுபடியான பேச்சையும் புரியாத வேற்றுமொழியையும் கொண்ட காட்டுமிராண்டி மக்களை நீங்கள் மீண்டும் காண மாட்டீர்கள். நம் விழாக்களின் நகரான சீயோனை பார். அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும். ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கென தம் ஆட்சியை விளங்கச் செய்வார். அது அகன்ற ஆறுகளையும் விரிந்த நீரோடைகளையும் உடைய இடம் போன்றது. துடுப்பு படகு அங்கு போவதில்லை, மாபெரும் கப்பல் கடந்து வருவதும் இல்லை. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். உங்கள் வடக்கயிறுகள் தளர்ந்து தொங்கும், அவற்றால் பாய்மரத்தை நிலையாய் பிடிக்க இயலாது, பாய்விரிக்கவும் முடியாது. அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், முடவரும் கொள்ளை பொருளை சூறையாடுவர். சீயோனில் வாழ்பவர் எவரும் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டார். அதில் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும். பாரூக்கு ஆகமம் அதிகாரம் 1. பாரூக்கு பாபிலோனில் இருந்தபொழுது இந்நூலை எழுதினார். பாரூக்கு நேரியாவின் மகன், நேரியா மக்சேயாவின் மகன், மக்சேயா செதேக்கியாவின் மகன், செதேக்கியா அசதியாவின் மகன், அசதியா இல்கியாவின் மகன். கல்தேயர் எருசலேமை கைப்பற்றி தீக்கிரையாக்கிய பின் 5 ஆண்டில்
மாதத்தின் 7ஆம் நாள் அவர் இந்நூலை எழுதினார். யோயாக்கீம் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியா முன்னிலையிலும் இந்நூலின் வாசகத்தை கேட்க வந்திருந்த உயர்குடி மக்கள், அரசனின் மைந்தர்கள், மூப்பர், பெரியோர், சிறியோர், பாபிலோனில் சூது ஆற்றங்கரையில் குடியிருந்தோர் ஆகிய அனைவர் முன்னிலையிலும் பாரூக்கு இதனை படித்தார். அதற்கு செவிசாய்த்த யாவரும் அழுது உண்ணா நோன்பிருந்தனர். ஆண்டவர் திருமுன் வேண்டுதல் செய்தனர். மேலும் அவர்கள் அனைவரும் தங்களால் இயன்றவரை பணம் திரட்டி அதை எருசலேமில் இருந்த சல்லூம் பேரனும் இல்கியாவின் மகனுமான யோயாக்கீம் என்னும் குருவுக்கும், அவரோடு எருசலேமில் இருந்த மற்ற குருக்களுக்கும், மக்கள் அனைவருக்கும் அனுப்பி வைத்தார்கள். அதே நேரத்தில் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து கவர்ந்து செல்லப்பட்டிருந்த கலன்களை யூதா நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் பொருட்டு சீவான் மாதம் 10ஆம் நாள் பாரூக்கு எடுத்து வைத்திருந்தார். அவை யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான செதேக்கியாவால் செய்யப்பட்ட வெள்ளிக்கலன்களாகும். அவை பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் எருசலேமிலிருந்து எக்கோனியா தலைவர்கள், கைவினைஞர்கள், உயர்குடி மக்கள், நாட்டு மக்கள் ஆகியோரை பிடித்து பாபிலோனுக்கு நாடு கடத்திய பின் செய்யப்பட்டவை. அப்பொழுது அவர்கள் விடுத்த செய்தி வருமாறு: இத்துடன் நாங்கள் உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கின்றோம். அதை கொண்டு எரிபலி, பாவம் போக்கும் பலி, சாம்பிராணி, உணவு படையல் ஆகியவற்றை ஏற்பாடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவருடைய பலிபீடத்தின் மீது அவற்றை படையுங்கள். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நல்வாழ்வுக்காகவும், அவருடைய மகன் பெல்சாட்சரின் நல்வாழ்வுக்காகவும் மன்றாடுங்கள். இதனால் மண்ணுலகில் அவர்களது வாழ்வு விண்ணுலக வாழ்வு போல நீடிக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு வலிமையும் கண்களுக்கு ஒளியும் அருள்வார். நாங்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் பாதுகாப்பிலும், அவருடைய மகன் பெல்சாட்சரின் பாதுகாப்பிலும் வாழ்ந்து அவர்களுக்கு நீண்ட நாள் பணிவிடை செய்து அவர்களது பரிவை பெறுவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காகவும் மன்றாடுங்கள். ஏனெனில் அவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம். அதனால் அவருடைய சினமும் சீற்றமும் இன்று வரை எங்களை விட்டு நீங்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் இந்நூலை திருவிழா காலத்திலும் சபை கூடும் நாள்களிலும் ஆண்டவரின் இல்லத்தில் நீங்கள் பொதுவில் படித்து உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது: நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது, ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை, அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம். பாரூக்கு ஆகமம்.
அதிகாரம் 2. எனவே நமக்கும் இஸ்ராயேலை வழிநடத்தி வந்த நம் நீதி தலைவர்கள், மன்னர்கள், தலைவர்கள், யூதா நாட்டு மக்கள், இஸ்ராயேல் நாட்டு மக்கள் ஆகிய அனைவருக்கும் எதிராக தாம் கூறியிருந்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார். எருசலேமுக்கு நேரிட்ட பெருங்கேடுகள் போன்று வானத்தின் கீழ் வேறெங்கும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை. மோசேயின் சட்டத்தில் எழுதியுள்ளவாறே இவை அனைத்தும் நிகழ்ந்தன. இதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த புதல்வர் புதல்வியருடைய சதையையே தின்ன வேண்டியிருந்தது. மேலும் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா அரசுகளுக்கும் அடிமைகளாயிருக்கும்படி ஒப்படைத்தார். அண்டை நாட்டார் அனைவர் நடுவிலும் அவர்களை சிதறடித்தார். பழிச்சொல்லுக்கும் பாழ்நிலைக்கும் உள்ளாக்கினார். இவ்வாறு நாம் உயர்த்தப்படாமல் தாழ்த்தப்பட்டோம். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு பணிந்து நடக்காமல் அவருக்கு எதிராய் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் நம் மூதாதையருக்கும் என்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஆண்டவர் நமக்கு அறிவித்திருந்த இக்கேடுகள் அனைத்தும் நம்மை வந்தடைந்தன. ஆயினும் நாம் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கிலிருந்து மனம் மாறும்படி ஆண்டவர் திருமுன் கெஞ்சி மன்றாடவில்லை. ஆகையால் ஆண்டவர் நம் தீய செயல்களை விழிப்புடன் கவனித்து அவற்றுக்கு உரிய தண்டனையை நம்மீது சுமத்தினார். ஏனெனில் அவர் நமக்கு கட்டளையிட்டிருந்த செயல்கள் அனைத்திலும் நீதி பிறழாதவர். இருப்பினும் நாம் அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, கைவன்மையாலும் அடையாளங்களாலும் வியத்தகு செயல்களாலும் மாபெரும் ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் எகிப்து நாட்டிலிருந்து உம் மக்களை அழைத்து வந்தீர். அதனால் இன்று வரை உமக்கு புகழ் தேடிக்கொண்டீர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், இறை பற்றில்லாதவர்களாய் வாழ்ந்தோம், உம்முடைய நீதி நெறிகள் எல்லாவற்றையும் மீறி நடந்தோம், உமது சீற்றம் எங்களை விட்டு நீங்கட்டும். ஏனென்றால் வேற்றினத்தார் நடுவே உம்மால் சிதறடிக்கப்பட்டுள்ள நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாயும், உம் பெயரின் பொருட்டு எங்களை விடுவியும், எங்களை நாடு கடத்தியோர் எங்கள் மீது இரக்கம் காட்டச் செய்யும். இதனால் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீரே என்பதை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும். ஏனெனில் இஸ்ராயேலும் அவர் வழிமரபினரும் உமது பெயரை தாங்கியுள்ளனர். ஆண்டவரே, உமது தூய இல்லத்திலிருந்து எங்களை கண்ணோக்கும், எங்களை நினைவு கூறும். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாயும், உம் கண்களை திறந்து பாரும். ஏனெனில் உயிர் உடலை விட்டு பிரிந்த நிலையில் பாதாளத்திற்கு சென்றோர் ஆண்டவரின் மாட்சியையும் நீதி செயல்களையும் அறிக்கையிட மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரே, மிகவும் துன்புற்று, குனிவுற்று, தளர்வுற்று, பார்வை குன்றி, பசியுற்று தெரியும் மனிதரே உம் மாட்சியையும் நீதியையும் அறிக்கையிடுவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மூதாதையர்கள், மன்னர்கள் ஆகியோருடைய நீதி செயல்களை முன்னிட்டு உம் திருமுன் நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடவில்லை. உம் அடியார்களாகிய இறைவாக்கினர்கள் வாயிலாக நீர் கூறியிருந்தவாறு உம் சினத்தையும் சீற்றத்தையும் எங்கள் மீது காட்டினீர். அவர்கள் உரைத்தது பின்வருமாறு, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் தாழ் பணிந்து பாபிலோன் மன்னருக்கு பணிவிடை புரிவீர்களாயின் நான் உங்கள் மூதாதையருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்க்காமலும் பாபிலோனிய மன்னருக்கு பணிவிடை புரியாமலும் இருந்தால் யூதாவின் நகரங்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒலியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமக்களின் குரலொலியும் அற்றுப்போகச் செய்வேன். நாடு முழுவதும் குடியிருப்பாரற்று பாழடைந்து போகும். ஆனால் நாங்கள் உமது குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை, பாபிலோனிய மன்னருக்கு பணிவிடை புரியவும் இல்லை. எனவே உம் அடியார்களாகிய இறைவாக்கினர்கள் வாயிலாக நீர் கூறியிருந்ததை நிறைவேற்றினேர்.
அதாவது எங்கள் மன்னர்களின் எலும்புகளும் மூதாதையர்களின் எலும்புகளும் அவர்களுடைய கல்லறைகளின் என்று வெளியேற்றப்பட்டன. அவை வெளியே எரியப்பட்டு இதோ பகலின் வெயிலிலும் இரவின் குளிரிலும் கிடக்கின்றன. அவர்கள் பஞ்சம், வாள், கொள்ளை நோய் ஆகிய கொடுந்துயர்களுக்கு இரையாகி மடிந்தார்கள். இஸ்ராயேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் தீச்செயல் புரிந்ததால் உமது பெயர் விளங்கும் இல்லத்தை என்றுள்ள கீழ்நிலைக்கு உள்ளாக்கிவிட்டீர். ஆயினும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பரிவுக்கும் இரக்கப் பெருக்கிற்கும் ஏற்ப நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இஸ்ராயேல் மக்கள் முன்னிலையில் உமது திருச்சட்டத்தை எழுதுமாறு உம் அடியார் மோசேக்கு கட்டளையிட்ட நாளில் அவர் வாயிலாக நீர் மொழிந்தது இதுவே. நீங்கள் என் குரலுக்கு செவிசாய்க்காவிட்டால் இம்மாபெரும் மக்கள் கூட்டத்தை மிகவும் சிறியதாக்கி வேற்றினத்தார் நடுவே சிதறடிப்பேன். அவர்கள் எனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் அவர்கள் யாருக்கும் வணங்காதவர்கள். ஆனால் தாங்கள் அடிமைகளாக இருக்கும் நாட்டில் தங்கள் இயல்பான நிலைக்கு திரும்புவார்கள். அப்பொழுது தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நான் தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏனெனில் கீழ்ப்படியும் உள்ளத்தையும் கேட்கக்கூடிய செவிகளையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் தாங்கள் அடிமைகளாக இருக்கும் நாட்டில் என்னை புகழ்வார்கள், என் பெயரை நினைவு கூர்வார்கள். தங்கள் பிடிவாதத்தினின்றும் தீச்செயல்களினின்றும் மனம் திரும்புவார்கள். ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்திருந்த தங்கள் மூதாதையரின் வழிகளை நினைவு கூர்வார்கள். அவர்களின் தந்தையராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக நான் ஆணையிட்டு உறுதியளித்த நாட்டுக்கு அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன். அவர்கள் அதை ஆழ்வார்கள். நான் அவர்களை பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களோடு முடிவில்லா உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அதனால் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். என் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு நான் கொடுத்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை இனிமேல் வெளியேற்ற மாட்டேன்.